தொல்காப்பியர் வடவெழுத்துன்னு சொல்றார். தொல்காப்பியத்தில் அவர் வடமொழி எழுத்தென்றோ சமக்கிருத எழுத்தென்றோ பாலி எழுத்தென்றோ இல்லை மாகதி என்ற மகதி என்ற எழுத்தென்றோ வேறு வகை எழுத்துக்கள் என்று அவர் குறிப்பிடவே இல்லை. தமிழ் தென்தமிழ் அப்படின்னு சொல்ற மாதிரி தென்மொழி வடமொழி என்று தான் மொழியை பொதுவாக சொன்னார். தென்மொழி வடமொழி பரிபாடல் சொல்லுகிறது நாவலம் தேயம் நாவலம் தீவுன்னு சொல்லுகின்றோம். அதை நாவலம் நாவலம் தன் பொழில் என்று சொல்வார்கள். தன் பொழில் பொழில் என்கின்ற அந்த சொல் கொண்டு வடபொழில் தென்பொழில் என்று குறிப்பிடுகின்ற தமிழர் வழக்கு இமயத்திலிருந்து இந்த குமரி வரைக்கும் நாவலம் என்கின்ற இந்த பகுதி மட்டும் கூட வடபொழில் தென்பொழில் என்று குறிப்பிடுகின்ற வழக்கு நாவலம் தன் பொழில் என்பதோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அது தமிழன்கிட்ட இருக்கிறது. அது இரண்டும் வேறு வேறையாக இருந்தால் அதனால தான் வடநாடு தென்னாடு என்று சொல்லுகிறார். வேறு வேற நாடாக இருந்தால் அது ஏன் வந்து அவர்கள் வடநாடு தென்னாடு என்று சொல்லுவானே? அப்படி சொல்ல வேண்டிய தேவையில்லையே. அந்தந்த நாட்டின் பேரால் அதை சொல்லலாம் அல்லவா? ஒரு காலகட்டம் அந்த தொன்மை அந்த 9000-10000 ஆண்டு கால நிலை என்பது என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், ஒரு 10000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியா என்று இன்றைக்கு சொல்லப்படுகிற நாவலம் தேயத்திலே ஒரே மொழி வழக்கு இருந்தது, ஒரே மொழி தான் வழங்கியது என்பதை வரலாற்று அறிஞர்கள் மிக பலரும் காட்டியிருக்கின்றார்கள். அந்த மொழி எந்த மொழி என்று பார்க்கின்ற பொழுது அந்த மொழி இந்த மூத்த செந்தமிழ் மொழி குமரி தமிழ் மொழி என்கிறது நிரூபப்படுகிறது. அப்படி அந்த நிலையில் அந்த வழக்கிலே சிதைவு வருகிறது. சிதைவு வருகின்ற பொழுது வடநாட்டில் அவர்கள் ஓசை அவங்களுடைய மொழியில் வழக்கில் மாற்றங்கள் வந்தால் அவங்க அதுக்கேற்ப புதிய இணைப்புகளை அவர் செய்து கொள்ளுகின்றார்கள். தெற்கில் கேட்டுத்தான் செய்ய வேண்டும்ன்ற நிலைமை இல்லாமல் அவங்க மாற்றி இருக்கிறார்கள். அந்த நிலையெல்லாம் அசோகன் கால கல்வெட்டுக்களில் அந்த வழக்கத்தில் நம்ம பார்க்குறோம். குப்த பிராமி இப்படிலாம் பல பிராமிகள்லாம் வந்து பின்னால் சொன்னதெல்லாம் காரணம் அவர்கள் செய்து வசதிக்கு ஏற்ப அவர்கள் தேவைக்கேற்ப செய்து கொண்ட மாற்றங்கள். அதை பொறுத்துத்தான் அவையெல்லாம் வெவ்வேறு பெயர்களை குறிப்பிட, ஆனால் எல்லாத்துலேயும் பிராமி 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 என்று அது முடிகிறது. இதை நன்றாக உணர வேண்டும். ஆக இந்த பிராமியினுடைய மூலத்தை தென்னாடாகிய தமிழகத்திலே தான் அறிய முடியும். அது நிறுவப்பட்ட ஒன்று. அந்த அடிப்படையில் தொல்காப்பியர் காலத்திலேயே அந்த வடக்கிலே மாற்றங்கள் வந்துவிட்டது. செந்தமிழ் கொடுந்தமிழ் என்று எல்லைகள் பிரிக்கப்பட்டன. செந்தமிழ் நிலம் என்றும் கொடுந்தமிழ் நிலம் என்றும் நூல்களிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. பாண்டிய பெருமன்னர் காலத்திலே பாவாணர் குறிப்பிடுகின்றார், திருத்தக்கல் என்று ஒரு கல் நடப்பட்டு இருந்ததாக. திருத்தக்கல்லுக்கு தெற்கிட்டு பிறந்தவரோ ஒருவர் நன்றாக தெளிவாக செம்மையாக தமிழை பேசினால் அவருடைய திருத்தம் திருத்தப்பாடு மற்றவர்களிடத்தில் இவர் வந்து தென் அந்த கல்லுக்கு தெற்பகுதி பாண்டி தென்பாண்டி நாடு அந்த தென்பாண்டி மண்டலத்தில் சேர்ந்தவரோ திருத்தக்கல்லுக்கு தெற்கிட்டு பிறந்தவரோ என்று சொல்லுகின்ற வழக்கு உண்டு என்றும் அதை சொல்லுவார் பாவாணர். அதுபோல தெற்கே இருந்த தமிழ் வடக்கே போக போக தேய்கிறது திரிகிறது பல மாற்றங்களை அடைகிறது என்பதற்கு தமிழுக்கு பக்கத்திலே வந்துவிட்ட தென்மண்டலத்தில் இருக்கின்ற தெலுங்கு கன்னடம் போன்ற மொழிகளையும் அவை தெலுங்கு என்ற ஒரு புது பெயரை அடைவதற்கு முன்னால் இருந்த வடுகு என்கின்ற அதனுடைய திசையின் பெயராலே தான் அதை வடுகு என்று சொன்னார்கள். அதை வேறாக கருதி இருந்தால் அதை வடுகு என்று சொல்ல வேண்டிய தேவை இருந்திருக்காது. பின்னால் அது வடமொழியும் வேறு சில மொழிகளும் கலந்ததாக வந்த நிலையிலே என்ன பெயர் பெற்றது? தெலுங்கு தெலுங்கு என்கிற தனிப்பெயர் பெற்றது. வடமொழி உறவை முதன்மைப்படுத்தி கொண்டதனால் அதை சார்ந்த இலக்கணம் செய்து கொள்ளப்பட்டது. எல்லாம் அதன் மயமாக ஆகி போனது. ஆக இது இங்கு இந்த நிலையை நீங்கள் அப்படியே மனதில் வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த நாவலத்திற்கும் நீங்கள் நினைக்கலாம். அங்கங்கே போக போக கால ஓட்டத்திலே மாற்றங்கள் வந்தன. அப்படி மொழி வழக்கில் மாற்றம் வந்தபோது எழுத்து வழக்கிலேயே மாற்றங்கள் வந்தன. அப்படி வருகின்ற பொழுது மக்கள் ஒருவரொரு உறவாடத்தான் வேண்டும். வணிகத்திற்காகவும் அரசியலுக்காகவும் கலைக்காகவும் மற்ற தேவைகளுக்காகவும் மனிதர்கள் உறவாடித்தான் ஆக வேண்டும். அப்படி வந்தாலும் கூட வடபுலத்திலே வழங்குகின்ற தமிழாயிருந்து திரிந்து கிடக்கின்ற மாற்றம் அடைகின்ற ஒரு நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற அவற்றை முன்னாலே தெளிவாக உணர்ந்ததினாலே தன்னுடைய செந்தமிழ் நெஞ்சத்தாலே உணர்ந்த தொல்காப்பிய பெருமான் சொல்லுகின்றார், வட எழுத்தை நீக்கணும், வட எழுத்து இங்கே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறார். எழுத்தோடு புணர்ந்த சொல்லாகும் என்றென்ன எழுத்துன்னு மொட்டையாக இருக்க முன்னுக்கு என்ன எழுத்துன்னு சொல்லலையே நீங்கள் கேள்வி எழுப்ப முடியாது. ஏனென்றால் அவர் எழுத்துன்னு நூலில் பேசிக்கிட்டு இருக்கிறது. எழுத்தன படுமேன்னு முதல் நூற்பாவிலே சொன்னார். என்ன எழுத்துன்னு சொன்னாரா? தமிழ் எழுத்துன்னு சொல்லப்படுமேன்னு சொல்லலை. எழுத்தன படுமேன்னு தான் முடிக்கிறார். அதை
அகர முதலாய்னு சொல்லி ஆரம்பிக்கும் பொழுது அப்படித்தான் அதை கொண்டு செல்கிறார். அங்கு எழுத்தோடு புணர்ந்த சொல், அப்போ எந்த எழுத்தோட? தமிழ் எழுத்தோடு. அந்த சொற்களை கொண்டு வரலாம், தேவை கருதி நீங்கள் இங்கே கொண்டு வரணும். ஒரு ஆள் பெயரோ இல்லை ஏதோ ஒரு சிறப்பு பெயரை சொல்லணும். கடன் வாங்குற வேலையெல்லாம் தொல்காப்பியர் வைக்கவில்லை. பிற மொழியிலேருந்து சொற்களை கடன் பெற வேண்டும், வட சொற்கள் நமக்கு தேவை என்று சொல்ல. ஏன்னா அங்கே போனது இங்கிருந்து போன தமிழ் தான் கெட்டு திரிந்து வேறு வடிவத்தில் சிதைந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர் அறிந்திருப்ப காரணத்தினாலே இந்த நூற்பா போடுகிறார். சிதைந்தன வரினும் இயைந்தன வரையார். வரையார்னாக்கா அவற்றை விளக்க மாட்டார். யார் விளக்க மாட்டார்கள்? இலக்கணமும் இலக்கியமும் ஆளுகின்ற படைக்கின்ற அறிவர் அறிஞர்கள் புலவர்கள் கலை துறை சார்ந்த வல்லுநர்கள் அவரவர் நிலையிலே எல்லோரும் எழுத்தை பயன்படுத்துகிறார்கள். ஆளுகின்ற சொல் என்பது அந்த நிலையிலே தமிழுக்கு மூலத்தமிழுக்கு பொருத்தமுடையதாக இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு வருகின்ற பொழுது தவிர்க்க முடியாமல் அவர்கள் பயன்படுத்துகிற வடிவத்தில் அந்த சொல்லை தான் பயன்படுத்தி ஆக வேண்டும் என்ற ஒரு தேவை வரும்போது அது வடநாட்டுக்காரர்கள் சொல்லுவது போல இருக்காது. அந்த ஒளி நிலையிலே அது இருக்காது, முழுமையாக இருக்காது. அது தமிழுக்கு உட்படுத்திய அதனுடைய ஓசை கட்டுக்கு அடங்கியதாக அது திரிக்கப்படலாம், மாற்றப்படலாம். அப்படி மாற்றப்படும் போது திரிக்கப்படும் போது சிதைவு உண்டாகும். மூல வட ஒழிக்கும் தமிழ் ஒழிக்குன்னு வருகின்ற போது அங்கே மாற்றம் அந்த சிதைவு வரும். அப்படி சிதைந்த நிலையில் வந்தாலும் அது தள்ளப்படாது. தமிழுக்கு ஏற்றவாறு தமிழ் ஓசைக்கு ஏற்றவாறு உள்ளடக்கப்பட வேண்டுமே தவிர தமிழ் ஓசையை பிற மொழிகளின் ஓசைக்குள்ளே கொண்டு அடக்கிவிடக்கூடாது என்று தொல்காப்பியர் மிக தெளிவாக ஆணையிட்டிருக்கின்றார். இது கடந்த 19ஆம் நூற்றாண்டு வரையிலும் கூட மிக தெளிவாக கடைபிடிக்கப்பட்டது. 20ஆம் நூற்றாண்டில் மீண்டும் அறிஞர்களால் நன்கு தெளிவுபடுத்தப்பட்டது. இன்றைய நிலையில் மீண்டும் அது குழப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. தொல்காப்பிய ஆணையை மீறுகின்ற துணிவு அவர்களுக்கு எங்கிருந்தான் வருகின்றது எனக்கு தெரியவில்லை. எனவே இந்த அடிப்படையில் தொல்காப்பியர் அந்த நூற்பாவை எழுத்து தொடர்பிலே சொல்லியிருக்கின்ற செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். 2300 ஆண்டு என்று சொல்லப்படுகின்ற கிமு 3ஆம் நூற்றாண்டு வரையில் எடுத்துக்காட்டுற கல்வெட்டு எழுத்துக்கள் அதிலிருந்த வடிவங்கள் அதை கொண்டு பார்க்கின்ற பொழுது அதே வடிவத்தில் சாதவாகனர்கள் என சொல்லப்படுகிற சாலிவாகனர் சாலிவாகன ஆண்டு என்று நாம் கேட்கின்றோம். இன்றைய மேற்கு புலமாகிய இருக்கக்கூடிய அந்த பம்பாய் அந்த மும்பாய் வட்டாரங்கள் அந்த மகாராட்டிர வட்டாரங்கள் ஆந்திரம் வரையிலும் கூட கன்னடம் இதெல்லாம் உள்ளிட்டதாக அது விரிந்தும் சுருங்கியும் பலவாறு அரசியல் நிலையில் தோற்றம் மாறி வந்திருக்கிறது. அங்கிருந்த அந்த அரசர்கள் நூற்றுவர் கன்னர் என்று சிலப்பதிகாரத்தில் இளங்குவாடிகள் குறிப்பிடுவது போல அந்த சாதவாகனர் அல்லது சதவாகனர் என்கின்ற அவர்கள் நாணயம் ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆட்சியில் அவருடைய அந்த வகையில் இரண்டு நாணயம் தந்தையும் மகனுமாக முதலிலே வந்து கௌதமி கோதமி புத்திர சதகர்ணி கிபி 78 106 கிபி 106 கிடைப்பட்ட காலத்தில் ஆட்சி நடந்திருக்கிறது. அப்போது அவர் நாணயம் வெளியிட்டிருக்கிறாரு. அதில் பயன்பட்டிருக்கிறது ஒரே வகை எழுத்து. அவருடைய மகன் பிறகு அடுத்தவர் வசிஷ்டி என்பவருடைய மகன் வசிஷ்டி புத்திர சதகர்ணி என்பவர் பேரால் இன்னொரு நாணயம் வந்திருக்கிறது. இந்த நாணயத்தில் முன்பக்கம் பின்பக்கம் பார்க்கும்போது செய்தி ஒன்று தான். அரசன் பேரால் இன்ன அரசன் ஆட்சி காலத்தில் வெளியிட்ட நாணயம் என்ற அடிப்படையில் நாணயத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த நாணயத்தில் பயன்படுத்தின எழுத்து பிராமி எழுத்து. இந்த பிராமி எழுத்துங்கிறது நாம் சொல்லுகின்ற இந்த 2300 ஆண்டுகளுக்கு உட்பட்ட வடிவ தமிழ் எழுத்துக்கள் என்று சொல்லுகிறோமே அந்த வடிவத்தில் அப்படியே இருக்கிறது. இது அறிஞர்கள் ஆராய்ந்து வெளியிட்டிருக்கிறார்கள். இரண்டு மொழியில் அங்கே எழுதப்படுகிறது. ஒன்று பிராகிருத வழக்கு, இன்னொன்று தமிழ் வழக்கு. அப்படியே தமிழிலே அது எழுதப்பட்டிருக்கு. சான்றுக்கு இப்படி இருமொழி சான்றாக ஒரே வகை எழுத்து. ஆங்கிலத்தில் ஒரு எளிமையான ஒரு குறிப்பாக மலைநாட்டு மலேசிய வழக்குக்கு மலேசிய மொழிக்கு மலாய் மொழிக்கு சொந்த எழுத்து முறை கிடையாது. அது ரோமானிய எழுத்தை தான் பயன்படுத்துகிறது. ஆகையினால் பாஸ் என ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிற சொல்லை அப்படியே இரவல் பெற்றுகிறார்கள். ஆனால் ஆங்கிலத்திலே BUS என்று எழுதப்படுகின்ற பாஸ் என்ற சொல்லை அதே அவர்கள் பயன்படுத்துகிற எழுத்து முறையை கடன் வாங்கினாலும் கூட தன்னுடைய இயல்பிலே BA என்று ஒழிக்கின்ற அந்த அசைமுறை சிலபல் அப்படி ஒழிப்பு முறைகளுக்கு ஏற்ப அவர்கள் என்ன செய்கிறார்கள் BAS பாஸ். இந்த ரெண்டு சொற்களையும் இந்த ஒரே வகை எழுத்தில் பார்க்கிறவர் என்னென்னு படிப்பார்? வெளிநாட்டுக்காரர் ஆங்கிலமும் அறியாதவர் மலாயும் அறியாதவர் எழுத்து நிலையில் ஒன்றாக இருக்கிறது. BUS பார்க்கிறார், BAS பார்க்கிறார். படம் ஒன்று போட்டிருக்கிறது ஒரு தொடக்க பள்ளி பிள்ளைகளுக்கு போட்டதாக இருக்கட்டுமே,
பிஏஎஸ்ன்னு போட்டு அதே படம், பேருந்து படம், பியுஎஸ் போட்டு பேருந்து படம் தான் இருக்கிறது. அவர் எதை சரி என்று எதை பிழை என்று உணர்வார். ஆராய்ந்து பார்த்தால் தெரியும் அவருக்கு, ஓ இது வந்து இருவேறு மொழிகள் ஒரே எழுத்தை பயன்படுத்துகின்றன. ஆனால் இங்கே ஒரே மொழி பலவாக ஒன்று பல வாயிடுன்னு சொல்லி நம்ம பேராசிரியர் சுந்தரனார் சொன்ன போல திரிந்து போன நிலையிலே எழுத்து மட்டும் இன்னமும் அவர்கள் உறவாக இருந்திருக்கிறது. அந்த உறவு கடந்த 1800 ஆண்டுகள் வரையிலும் இருந்திருக்கிறது. 1800 ஆண்டுகள் என்று சொல்லுகின்ற பொழுது அது இன்னமும் 3ஆம் தமிழ்ச்சங்க காலம் வரையிலே கூட வடக்குக்கும் தெற்குக்கும் எழுத்து வழியிலே ஒற்றுமை உறவு இருந்து வந்திருக்கிறது என்பதை அந்த தமிழ் மூல இனமும் தமிழ் திரிபினமும் ரெண்டு நிலையிலேயும் கூட அவர்கள் ஒரு மூல உறவினை தொடர்ந்து வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்கலாம். இந்த விடத்திலே அப்படிப்பட்ட ஒரு வழக்கு 3ஆம் தமிழ்ச்சங்கத்தோடு பிறருடைய தலையீடுகள் வந்தன. அந்த பிறர் என்பது களப்பிறர்களும் மற்றவர்களும் பல்லவர்களும் இவர்களெல்லாம் வந்தபோது வேறு வகையிலே தமிழ் எழுத்துக்களில் சேர்ப்புகளும் திணிப்புகளும் தேவையில்லாமல் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக தமிழர் தலைமையிலே, தமிழ் சான்றோர் தலைமையிலே, வழிகாட்டலிலே, ஆய்தலிலே தமிழ் இயங்கி வந்த காலம் வரையிலே தெளிவாகவே இருந்திருக்கிறது. அதற்கு தலைமை தளமாக தலைமை இடமாக தென் தமிழகம் தமிழ்நாடு பரிபாடலில் சுட்டுவது போல தமிழ் நாட்டகம், தன்தமிழ் வேலி தமிழ் நாட்டகம் என்று தன்தமிழையே வேலியாக கொண்ட தமிழ் நாட்டகம் என்று குறிப்பிட்ட அந்த நிலையிலே 3 தமிழ் நாடுகளும் ஒன்றாக இயங்கி இருந்த நிலையிலே 3ஆம் தமிழ்ச்சங்கம் இறுதி வரையிலே தமிழ் எழுத்து வழக்கு தமிழர் வழி சார்ந்ததாகவே தமிழர்கள் அதனை இயக்கி இருக்கிறார்கள் என்பதற்கெல்லாம் இது சான்றாக இருக்கிறது. இந்த எழுத்தை தோற்றுவித்தவர் வடக்கிலே உள்ளவன் தோற்றுவிக்கவில்லை, தெற்கிலே இருந்தவர்கள் தான் செய்திருக்கிறார்கள். தெற்கிலே இருந்தவர்கள் தான் வடக்கிலேயும் பரவி இருக்கிறார்கள், கிழக்கிலே போயிருக்கிறார்கள், மேற்கிலே போயிருக்கிறார்கள். மேற்கிலே போனவர்கள் தென் அமெரிக்கா வரையிலும் கூட இந்த இனத்தை சார்ந்த கிளைகளாகத்தான் அவர்கள் மிக தொன்மையிலே போயிருக்கிறார்கள். அப்போ இந்த எழுத்து இன்றைக்கு கூட 2ஆம் தமிழ்ச்சங்க காலம் ஒரு குறியீட்டை நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற சான்று கிடைத்த சான்றை வைத்துக்கொண்டு அது இன்னும் தொன்மையிலே கூட இந்த ஓவிய எழுத்து இருக்கலாம், அது முதற் சங்கத்தையும் தாண்டி செல்லலாம். ஏன்னா அந்த சித்திர நிலையிலே எழுதுகிற எழுத்து முறை என்பதற்கு சீன மொழியிலே நிலை கொண்டு விட்டது. அவர்கள் பார்க்கின்ற பொழுது மிக எளிமையிலே ஒரு ஆள் என்ற ஒரு வடிவத்தை, ஒரு வட்டம், ஒரு நேர்கோடு கீழ் இழுப்பு, ஒரு பக்கத்தில் 2 கோடுகள் கைக்கு அடையாளமாக, காலுக்கு அடையாளமாக 2 கோடு பக்கத்தில் இப்படி இழுக்கப்படலாம். ஆனால் அவர்கள் ஆள் என்கின்ற ஒரு வடிவத்தை இன்றைக்கு எழுதுகிற வடிவத்தை நீங்கள் பார்ப்பீர்களென்றால் இன்னும் சிக்கலாக இருக்கிறது. ஏனென்றால் அதிலே அவர்கள் இணைத்து கொண்ட கருத்துகள் வினை செயல் நிலைகள் சார்ந்த கருத்தோடு மற்ற சில கருத்தோடு அதுக்கு ஏற்ப வந்து இணைப்புகள் மிகுந்து அது வடிவமே மாறியிருக்கிறது. அந்த சித்திர எழுத்தினுடைய ஒரு தன்மையை நாம் இன்றைக்கு சீனத்திலையும் பார்க்கலாம். அது ஒழுங்காக எப்படி தோன்றி வந்திருக்கும் என்பதற்கு ஈஸ்டர் தீவுகளில் இருக்கிற அந்த சித்திர முறையை நம்ம பார்க்கலாம். இதுக்கு இடைப்பட்ட எழுத்துக்களாகத்தான் சுமேரியாவில் இருக்கிற ஆப்பு வடிவ எழுத்துக்களும் எகிப்தில் இருக்கக்கூடிய சித்திர எழுத்துக்களும், அதில் படம் இருக்குது, படத்துக்கும் அப்புறம் குறியீடுங்க இடைமாலாம் கலந்துருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலையில் உலகுக்கே உலகத்தில் இருக்கிற மொழிகள் எல்லாம் தமிழின் மாற்று வடிவங்கள், திரிபு வடிவங்கள் என்று நாம் சொல்வது உண்மையாக இருந்தால் அதே நினைவோடு நின்று நாம் என்ன பார்க்க வேண்டும், தமிழ் எழுத்து வடிவம்தான் உலகத்திலே பல்வேறு நிலையிலே திரிந்திருக்கிறது என்பதையும் நாம் உணர வேண்டும். இன்றைக்கு வெளிநாட்டுக்காரர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நாம் அசோகனோடு போராடுவது ஒரு பக்கம் இருக்கிறது என்று சொன்னால் நமக்கு போராட்டம் பொனிசியர்கள் பினிசியர்கள் என்றெல்லாம் சொல்லி பல்வேறு நிலையில் அதை ஒழித்து எழுதுகிறார்கள். அவர்களின் எழுத்து வடிவத்தை தான் மேற்கில் இருப்பவர்கள் கிரேக்க லத்தீனியத்திலும் கொண்டார்கள் என்றும், அவர்களின் எழுத்து வடிவத்தான் இன்றைய இந்தியா என சொல்லப்படுகின்ற இந்த நாவலம் தேயத்திலே இருக்கிற மொழிகளிலேயும் கொல்லப்பட்டது என்றும் அசோகனையும் அவர் சார்ந்த சில கல்வெட்டுகளையும் பார்த்து பேசி கொண்டிருக்கிறாங்க. இந்த பேச்சு நிகழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலேயே ஆதிச்ச நல்லூரில் வந்திருக்கின்ற சான்று என்பது அதை உடைத்தெறிந்து விட்டது. அதற்கு மேலும் இன்னும் ஆராய்கின்ற பொழுது பேராசிரியர் மதிவாணனார் போன்றவர்களும் மற்ற சில அறிஞர்களெல்லாம் நாம் வந்து அவர்களுடைய ஆய்வு அடங்கல்களை சரியாக உணர்ந்து பல்கலைக்கழகங்களிலே ஆய்வு துறையில் இருக்கிற மாணவர்களுக்கு அடைவு செய்து கொடுக்க வேண்டும், கொடுத்து விட்டு தான் தொல்காப்பியத்தை பற்றி நாம் உள்ளே எழுத்து அதிகாரத்திலே போக வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை இந்த அளவிலே வைத்து இந்த முதல் அறிமுகத்தை எழுத்ததிகாரத்திற்கு, ஏனென்றால் அதை பற்றி தப்பான
தவறான ரொம்ப திரிப்பான கருத்துக்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் வந்து சிக்கலை ஏற்படுத்துவதனாலே இந்த தெளிவை முதலில் ஏற்படுத்தி கொள்வது நல்லது என்ற ஒரு முடிவுக்கு வந்துதான் இவ்வளவும் உங்களிடத்தில் நான் சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது என்பதை சொல்லி இந்த பகுதியை உங்களுக்கு நான் நிறைவு செய்கின்றேன்.